சுத்தமாக எழுதக்கூடியவர்கள். அப்புறம் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் தமிழ் சமூகம் பார்த்த சென்னை வேற, கடந்த 10 வருடங்களில் இந்த தமிழ் சமூகம் பார்க்குற சென்னை வேற. அந்த முகத்தை மாத்தின தமிழ் எழுத்தாளர்களில் இவங்க ரெண்டு பேருக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு உங்களோட உரையாட வந்திருக்கிறாங்க. வழக்கமா நம்மளோட அரங்கங்கள் மாதிரியே வந்து 1 மணி நேரம் இந்த அரங்கம், அதுல வந்து இருவரும் வந்து தமிழ் பிரபா 20 நிமிடமும் கரன் கார்கி 20 நிமிடமும் உரையாடுவாங்க. அதற்கு பிறகு நம்ம வந்து ஒரு கேள்வி பதிலாக வந்து தொடரலாம். துவக்கமா ஓவியர் விசு அவர்களை மேடை கலைக்கிறேன். 2 நண்பர்களுக்கு வந்து புத்தகங்கள் பரிசு வழங்க தமிழ் பிரபா, கரன் கார்கி. மோசமான டைமில் இந்த 2 to 3 தான் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி மந்தமாக நம்ம உட்காந்து மோசம் அந்த டைமில் எங்களை போட்டாங்க. எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்களா? 2-3 பேர் தான் பதில் சொல்கிறீங்களே. ஓகே, எனக்கு என்னை கரன் கார்கி இந்த மேடைக்கு அழைத்த, இந்த அரங்கத்திற்கு அழைத்த அரசுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக வந்து சென்னையில் இப்படி ஒரு இலக்கிய திருவிழா, இத்தனை 100 எழுத்தாளர்கள், இத்தனை அமர்வுகளை வச்சு ஒரு புதிய திறப்பு. பொதுவாகவே நம்ம இந்த லிட்ரேச்சர் சினிமான்னு நம்ம பேசும்போது பொதுவாகவே நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். கேரளாவில் தான் வந்து பயங்கரமாக வந்து எழுத்தாளர்களை கொண்டாடுறாங்க, கேரளாவில் தான் சினிமா எழுத்தாளர்களை கொண்டாடுறாங்கன்னு இருக்கும். பட் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு தருணங்களை தமிழக அரசு உருவாக்கி இருக்குதன் மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம அவங்களுடைய ஒரு படி மேலே போயிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஸோ தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு தான் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன். சென்னை இலக்கிய திருவிழா அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ சென்னையை மையப்படுத்தி நம்ம பேசுகிற ஒரு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அரங்கம் வந்து இந்த அரங்கம் வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த லைக் இந்த என்னுடைய உரையாடலை ஒரு 2 பாகங்களாக மட்டும் நான் பிரிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஒன்று வந்து கடந்த கால சென்னை, அப்புறம் வந்து நிகழ்கால சென்னை. இது எப்படி வந்து இலக்கியத்தில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நான் உங்களோட முன்வைக்கிறேன். இல்லை என்னுடைய கருத்துக்களை வந்து நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ சென்னை பற்றின ஒரு பதிவுகள் வந்து எப்படி எழுதப்படுது, யாரால் எழுதப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு தான் வந்து இந்த வரலாறை வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு பாரதியார், சென்னை பற்றிய பாரதியாருடைய பதிவுகள்லேருந்து இதை நம்ம ஆரம்பித்தோன்னா, பாரதியார் அவர் கிடைக்கிற வாய்ப்புகள் சென்னையை பற்றி சொல்கிறாரு. பாரதியாருக்கு அப்புறம் புதுமைப்பித்தன் வந்து சொல்கிறாரு. புதுமைப்பித்தனுக்கு அப்புறம் அவரை ஒட்டி வந்த எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் எழுதுகிறாங்க. சென்னையை பற்றி அவங்களுடைய பதிவுகளை, அவங்களுடைய அனுபவங்களை வந்து எல்லாருமே எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு வந்து குடிபெயரும் பொழுது இந்த நகரத்துடைய அனுபவங்களை அவங்க எழுதும் பொழுது அது ஒரு தேர்ட் மேன் பர்ஸ்பெக்டிவில் தான் வந்து மாறுது. அப்போ இந்த மக்களை பற்றின மதிப்பீடுகள், இந்த மக்களை பற்றின வாழ்வியல் முறைமைகள், இந்த நிலம் அவங்களுக்கு என்னவாக இருக்குங்கிறத வந்து ரொம்ப ஒரு அதில் ஒரு அந்நிய போக்கு வந்து தமிழ் சூழல் நீண்ட காலமாக வந்து தமிழ் இலக்கியவாதிகள்கிட்ட எழுத்தாளர்கள்ட்டையுமே இருக்குது. ஆனால் அதை நான் ரொம்ப ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி நான் குறைய சொல்ல விரும்பலாத அது வந்து, இப்போ நான் வந்து ஒரு சூழலில் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நாகர்கோவிலில் போய்ட்டு ஒரு வேலை விஷயமாக போய் தங்கியிருக்கிறேன், என் குடும்பம் கூட்டி நாங்கள் மாறுறேன்னா, நான் ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நான் நாகர்கோவிலை பற்றி எழுத வரும்பொழுது உண்மையாலுமே என்னால் அந்த ஆன்மாவை தொட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான். அப்போ அந்த நாகர்கோவில் இருக்கிற மக்களை நான் எப்படி பார்க்குறேன், அவங்களுடைய வட்டார வழக்கை நான் எப்படி எழுதுறேன், அங்கே இருக்கிற விளிம்பு நிலை மனிதர்களை நான் எப்படி எழுதுறேங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ என்னென்னா, சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் தமிழ் சூழலில் இருக்கிற எல்லா விதமான இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் வந்து இங்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டும் பொழுது, இந்த நகரத்திலிருந்து அவங்க கதைகள் எழுதும் பொழுது, இந்த நகரத்தை பற்றின மக்களையுடைய அவதானிப்புகளாகவும் இந்த மக்களுடைய பண்பாடுகளாகவும் என்ன இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க எப்படி ட்ரெஸ் போடுவாங்க, அவங்களுடைய மதமாக அவங்க என்ன இருக்குது, அவங்க ஒரு அழுக்கானவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் எளிதில் விலகி போகிறவர்களாகவும் கெட்ட வார்த்தை மட்டுமே பேசுகிறவர்களாகவும் ரவுடிகளாகவும் இங்கே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு நரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது அப்படியே சினிமாவுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சினிமாலையுமே என்ன ஆகுதுன்னா, நிறைய மாவட்டங்கள்லேருந்து வர படைப்பாளிகள், சென்னை தான் வந்து சினிமாக்கான ஒரு அப்பா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ எல்லாருமே இங்கே தான் வந்து படம் எடுக்கிறாங்க. அப்போ இந்த மக்கள் அவங்க காட்சிப்படுத்தும் போது அவங்க ரொம்ப எளிதாகவே ஒரு சென்னையால் காட்டினோன்னா ரொம்ப ஈஸியாக காட்டிடுவாங்க. ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வால்க்ளாக் காட்டுவாங்க, கீழே நடந்து வந்தால் ஒருத்தர் பாக்கெட்டை பிற்பாடு வச்சிருப்பான், அப்போ நைனா
இது சென்னை இப்படி தான் கம்பெனி பெஜாரான்ற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு லாங்குவேஜுக்குள்ளே அந்த மக்களை வந்து காட்சிப்படுத்துவாங்க. அப்போ இந்த மக்களை வந்து இலக்கியத்தின் வழியாகவும் சினிமாக்களின் வழியாகவும் இப்படி தொடர்ந்து காட்சிப்படுத்தும் பொழுது சென்னை அல்லாத பிற மாவட்டத்தை சார்ந்த பிற மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு சென்னை பற்றின மதிப்பீடு என்னவா வந்து சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதை தான் நம்மலாம் தொடர்ந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சென்னையுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தொடர்ந்து எல்லாம் எழுதுறோம். அண்ணன் எழுதுறாரு, நான் எழுதுறேன், இப்போ சினிமாக்களில் ரஞ்சித் போன்றவர்கள் தொடர்ந்து அதை செய்கிறாங்க. அப்போ என்னென்னா இது நிகழ்வதற்கு இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுறதுக்கு நமக்கு ஒரு பீரியட் தேவைப்படுது. இது சென்னை மட்டும் இல்லை, எல்லா விதமான பண்பாட்டு சூழலுமே வேறொரு மனிதர்கள் அந்த பண்பாட்டை அணுகும் பொழுது ஒரு விலகல் இருக்குது. இந்த விலகலை வந்து நம்ம டோட்டலாக அதுக்குன்னு வந்து சென்னையை சார்ந்தவங்க மட்டும் தான் இந்த லைஃபை எழுதணும், சென்னையில் இருக்கிற தலித்துகள் மட்டும் தான் இந்த படைப்பை எழுதணுன்றது கிடையாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, எம்பத்தைஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எழுதும்போது அது எந்த அளவுக்கு எம்பத்தைஸ் பண்ணுறீங்க, அந்த மக்களை, அந்த மக்கள் வந்து ஏற்கனவே இங்கே என்னவாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அப்போ அதை மீறி நாம் என்ன வந்து மாற்று உரையாடலை இங்கே முன் நிகழ்த்துறோங்கிற ஒரு கேள்வி ரொம்ப இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா யதார்த்தத்தை தான் சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. யதார்த்தத்தை தான் சொல்கிறோம் என்றால் ஒரு படைப்பாளியுடைய செயல்பாடு என்ன? யதார்த்தத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக நாம் அந்த யதார்த்தத்தை ஒரு சமூக உண்மையாக நிறுவுகிறோம். அப்படி நிறுவக்கூடாது. யதார்த்தத்தை ஒரு படைப்பாளி எப்படி கடந்து போகிறான், யதார்த்தத்தை ஒரு படைப்பாளி எப்படி மீட்டு உருவாக்கம் செய்கிறாங்கிறது தான் ஒரு படைப்பாளியுடைய கான்சியஸ் இருக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து சென்னை இலக்கியத்தில் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ என்ன 2018 2017 அப்போ அண்ணாலாம் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லோரும் தங்களோட லைஃப்பை சொல்லலாங்கிற இடத்துக்கு வந்து வராங்க. அப்புறம் இங்கே இலக்கியத்தை ஒருத்த இலக்கியம் எழுத வரும்பொழுதே அவனுக்கு இங்கே இருக்கிற சிலர் வைக்கிற தாட்ஸ் வந்து அவனை ரொம்ப இறுக்கமாக்குது. ஒரு இலக்கியம்னா அதுக்கு இந்த மாதிரியான அளவுகள் இருக்குது. எஸ் எல்லா ஆர்ட் ஃபார்முக்குமே வந்து பேட்டர்ன் இருக்குது. அது இப்படி திறந்து இருந்தால் தான் ஆர்ட் ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா எந்த ஒழுங்கான நியமங்களும் இருந்தால் அதுக்கு அப்பாற்பட்டதான் ஒரு ஆர்ட் ஃபார்ம். நீங்கள் இப்படி தான் எழுதணும், இவ்வளோ செழுமையாக தான் எழுதணும், இந்த கதை வந்து இப்படி தான் முடியணும், உங்கள் கதை வந்து ஒரு தத்துவ தரிசனத்தை பேசணும், அடிப்படை வினாக்களை எழுப்பணும், குறியீடு இருக்கணுங்கிற ஒரு கான்சியஸ்குள்ளே நீங்கள் போகாதீங்க. தமிழில் எழுதப்பட்ட, உலகளவில் எழுதப்பட்ட பெரும்பான்மையான இலக்கியங்கள் வந்து அந்த படைப்பாளிகள் ரொம்ப தன்னியல்பாக எழுதுந்து தான். அது மக்களால் கவரப்பட்டு, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அதை மக்களால் இன்டர்பிரட் செய்யப்பட்டு அது கிளாசிக்காக மாறி இருக்குது. யாரும் எழுதும்போது தான் ஒரு கிளாசிக் எழுதுறேன்னு உட்காரதே கிடையாது. ஸோ இங்கே சென்னை இருக்கிற பசங்க, சென்னையில் இருக்கிற இளைஞர்கள் வந்து தங்களோட லைஃபை எழுதும்பொழுதே அதில் வந்து ஒரு சோல்னஸ் ரொம்ப இயல்பாக வரும். இப்போ நான் எழுதுனது வந்து ஒரு புக்கு தான் வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வச்சு எழுதுனது. அப்போ நான் வந்து இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் எங்கள் ஏரியாவில் எப்படி பேசுவாங்க, எங்கள் ஏரியாவில் இருந்தால் ஒரு அண்ணன் இருந்தால் சரகாஷா எப்படி பேசுவார், எங்கள் ஏரியாவில் ஒரு பாஸ்டர் இருந்தால் எப்படி பேசுவார், எங்கள் ஆயா எப்படி பேசுங்கிறத நான் எழுதுனேன். நான் எந்த ஒரு இதுக்குள்ளே போகவே இல்லை. அப்போ அது வந்து என்னவா வந்து இங்கே வந்து ரிசீவ் பண்ணப்பட்டிருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பயங்கரமான ரிசீவ் பண்ணப்பட்ட ஒரு ஒருக்கா மாறி இருக்கு. அப்போ என்னென்னா ஒரு சென்னையுடைய இலக்கியம் வந்து அதனுடைய முகப்போ லட்சுமி சரவணகுமார் பேசும்போது சொன்னார் இல்லைங்களா, ஒரு 10 வருஷத்தில் வந்து சென்னையுடைய முகங்கள் வந்து மாறி இருக்கு. இது வந்து வெறும் சென்னை எழுத்தாளர்களால் மட்டும் நிகழல அந்த மாற்றம். இந்த சென்னை மக்களை, இந்த சென்னை மக்களுடைய வாழ்க்கையின் மீது, பண்பாட்டின் மீது அக்கறை உள்ள சக எழுத்தாளர்கள், அக்கறை உள்ள சக வாசகர்கள்லாம் சேர்ந்து தான் வந்து இதை வந்து கையேந்தி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் அந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எடுத்த குறிப்புகள் வழியாக நான் இந்த ரெண்டா சென்னையோட லைஃப்பை ரெண்டாக பிரிக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு வந்து அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து சென்னையுடைய ஒரு வரலாறு, அதாவது நம்ம வரலாறுனாலே ரொம்ப நான் ஃபிக்ஷன்ஸாக வந்து நம்ம வந்து போகிறோம். வரலாறை வந்து இப்போ வரலாறு எவ்வளோ ஃபிக்ஷனைஸ் பண்ணலான்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சிறப்பு பரிசு ஒன்று கொடுக்கும்போது பேழிலே ஒரு தோணி நாவல் கொடுத்தாங்க. இப்போ பாசிங்காரம் வந்து அவர் இலக்கிய உலகத்துக்குள்ளே, இலக்கிய சர்ச்சைக்குள்ளே, இலக்கியவாதிகளோட பெரிய தொடர்பு இல்லாத ஒரு ஆள், ஆனால் அவர் பினாங்கிற ஊரில் வேலை செஞ்சார், அங்கே நடந்த ஒரு வரலாறை ஒரு புனைவின் வழியாக அவர் கட்டமைச்சது தான் இன்றைக்கி வந்து ரொம்ப கிளாசிக்காக வந்து கிளாசிக் லிட்ரேச்சராக தமிழில் வந்து பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பெரிய வரலாற்று பின்புலம் வந்து சென்னைக்கு இருக்குது ஆக்சுவலாக. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும், நம்ம பெரம்பூரில் பின்னிமில் கேள்விப்படுறீங்களா? பின்னிமில் தெரியல உங்கள் எல்லாருக்குமே? ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஆகும்னு சொன்னால் தான் எனக்கு தனியாக பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பின்னமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்சி மில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பின்னமில் பார்த்தா 1918 இந்திய அளவிலேயே ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கம், முதல் மில் தொழிற்சங்கம் வந்து அங்கே தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை ஒட்டி பெரிய கலவரங்கள் நிகழ்து, பெரிய தீண்டாமை நிகழ்து. திருவிக்கா மாதிரியான ஆட்கள் வந்து, ரெட்டமலை சீனிவாசன் மாதிரியான ஆட்கள், எம்சி ராஜா இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தரப்பு, அப்போ தான் ஒரு வலிமையாக இங்கே வந்து ஒரு உருவாகிற ஒரு வாய்ப்பு உருவாகுது. தலித் தலைவர்கள் வந்து உருவாகிறாங்க. இப்போ நீதி கட்சிகள் அதில் முகம் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முகம் காட்டுற ஒரு பெரிய மூமெண்ட் அது ஆக்சுவலாக. ஆனால் அந்த மூமெண்ட்டை பற்றி இங்கே தமிழ்ச்சூழலில் வந்து சரியாக பதிவு பண்ணப்படலை.
இப்போ ஜெயமோகன் வெள்ளை யானை எழுதினாலுமே ஜெயமோகனோட வெள்ளை யானையில் அதில் சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு ஃபிக்ஷனாக ரைட்டர் வந்து யாருமே அதை வந்து கவுண்டர் பண்ணல, அதை இன்டர்பிரட் பண்ணல. பட் எஸ் ஜெயமோகன் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் இலக்கியங்களை, தமிழ் சென்னையை ஒட்டி இலக்கியங்கள் எழுதப்படுறதுல வந்து யாருமே அதை வந்து எழுதவே இல்லை. ஆக்சுவலாக ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனில் வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு வீரராகவன் சொல்லிட்டு, அது ரொம்ப நீங்கள் எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது, சென்னை தொழிற்சங்க வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புத்தகம் அது, ரொம்ப முக்கியமான புத்தகம். சென்னையில் இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களுடைய வரலாறு வந்து அவர் ஒருத்தர் தான் எழுதியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அதனை ஒட்டி அதை இன்டர்பிரட் பண்ணப்பட்ட எந்த புத்தகங்களும் இங்கே வரவே இல்லை. நீங்கள் சும்மா ரேண்டமாக வந்து பின்னிமில் கலவரம், புளியந்தோப்பு கலவரத்தை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இலக்கியத்துக்கான ஒரு ஒரு கண்டென்ட் அதில் இருக்குது. புளியந்தோப்பு கலவரம் நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். அந்த கலவரம் ஏன் வந்தது, சின்ன சின்ன காரணங்களால் வந்திருக்கும். தலித்து அதாவது வந்து அந்த பின்னிமில் இருக்கிற அந்த ஆலையில் இருக்கிற அந்த நூல் பஞ்சை வந்து ஒரு தலித்துகள் வந்து தங்களோட எச்சியை தொட்டு தொட்டு அதை அனுப்புகிறாங்க. அது அடுத்த டீமுக்கு போகுது. அது ஆக்சுவலாக இவனுக்கு எச்சை தொட்டு நாங்கள் எதுக்கு அந்த நூலை தொடணுங்கிற இடத்துல வந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஆரம்பித்து அந்த சண்டை அவ்வளோ பெரிய ஆகுது. லாஸ்ட்டில் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு புளியாந்தப்பையே போட்டு அது ஜனங்களே போட்டு அச்சு காலி பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இலக்கியத்தில் வந்து எங்கேயுமே பதிவு செய்யப்படவே இல்லை. இப்போ நம்ம வந்து அதுதான் சொல்கிறோம், பின்னோக்கி போய் இந்த சென்னையுடைய வரலாறை. அப்புறம் வந்து இன்றைக்கி திராவிட கட்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல தமிழகத்தில் இருக்கிறாங்கன்னா அவர்கள் செய்த ஒரு பெரிய போராட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அவங்க. அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த இதே அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. ஆக்சுவலாக அந்த போராட்டம் நடந்ததை வந்து யாருமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணல, ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக பண்ணல. ஈவன் இந்த அரசு கூட அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து இல்லை. உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த சென்னையில் இருக்கிற விளிம்புநிலை மக்கள் தான் வந்து இப்போ சென்னையை ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ இந்த மயிலாப்பூர் பெசன் நகர் இங்கே இருக்கிற உயர்மேட்டு குடிகளும் இங்கே இருக்கிற விளிம்புநிலை மக்களும் இருக்கிறாங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி விளிம்பு நிலை மக்களை திரட்டி கொண்டு போய் போராட்டம் நிகழ்த்து வந்து பார்த்தீங்கன்னா மீனம்பால் தான் வந்து பண்ணாங்க. மீனம்பால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, மீனம்பால் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க திமுக கூட்டணிக்கு சார்பாக கூட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த நிகழ்வுகள் வந்து எப்படி வந்து ஃபிக்ஷனில் வந்து இன்டர்பிரட் பண்ணலாங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது நமக்கு. அதெல்லாம் வந்து இங்கே யாருமே வந்து பண்ணது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வட சென்னைனா இங்கே வந்து ஒரு பிம்பம் இருக்குது. வட சென்னைனா வந்து இப்போ ஃபுட்பாலு, கேரம்போர்டு, கானா, இப்போ லோக்கல் ஜனங்கள் பேசுகிறது இப்படின்னு இருக்குது. ஆனால் வட சென்னையுடைய இன்னொரு முகங்கள் வந்து இப்போ குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஒரு 19ஆம் நூற்றாண்டுகளுடைய இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டுகள் ஆரம்பத்திலையும் வட சென்னையில் வந்து நிறைய வந்து மடங்கள் இருந்தது. நிறைய மடங்கள் இருந்தது வட சென்னையில். அந்த மடங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதாந்திகள் நிறைய பேர் வட சென்னையில் இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வட சென்னையில் இருக்க மடங்களை பற்றி வேதாந்திகளை பற்றி எந்த பதிவுமே ஃபிக்ஷன்லேயும் நான் ஃபிக்ஷன்லையும் இல்லவே இல்லை. இப்போ ரங்கையா முருகன் வந்து அது பேசியிருக்கிறார். ரங்கையா முருகன் தொடர்ந்து அது பேச, ஆனால் அவருமே ஒரு புத்தகமாக அதை எழுதிருக்கிறாருன்னு கேட்டால் என்னுடைய கவனத்துக்கு அது தெரியல ஆக்சுவலாக. இப்போ இந்த ஏரியாவை ரொம்ப ஃபிக்ஷனலைஸ் பண்ணி வந்து எழுத முடியும் ஒரு சென்னையோட லைஃப்பை வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஒரு தமிழ் இந்தியாவில் இருக்க மிக முக்கியமான மாகாணங்களாக மாறுது. கல்கத்தா, வங்காளம் மாதிரி சென்னை ஒரு மிக முக்கியமான மாகாணங்களாக மாறும்பொழுது அப்போ ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து குடிபெயர்றாங்க. இங்கே இருக்கிற இந்திய மக்களோட பெரிய தொடர்பு இருக்குது. இங்கே இருக்கிற பெரிய பட்லர் கல்ச்சர் இருக்குது. இங்கே இருக்க தமிழ் மக்களோட ஒரு தொடர்பு வந்து 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 ஆங்கில இண்டியனாக மாறுறாங்க. அந்த ஆங்கில இண்டியன் கல்ச்சரே வந்து இங்கே வந்து பரவாயில்ல எழுதப்படலை. சட்டைக்காரின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு நாவல் எழுதிப்பார், நீங்கள் அந்த கட்டாயம் அந்த நாவலை வாசிக்கணும். அப்போ யாரோ ஒருத்தர் இது இத்தனை ஆண்டுகள் கழித்து தான் இதை எழுத வேண்டியிருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் எழுதும் போது பர்ஸ்பெக்டிவ் மாறுபடும், இது மூணா புள்ளியாக மாறும். இப்போ சென்னைனா சென்னை இலக்கியனா நான் மட்டும் தான் அத்தாரட்டே இல்லை, இவர் மட்டும் தான் அத்தாரட்டே இல்லை. லட்சுமி சரவணகுமார் வந்து இப்போ எனக்கெல்லாம் முன்னாடி லட்சுமி சரவணகுமார் வந்து ஒரு வேறு ஒரு நிலப்பரப்பில் இருந்தாலுமே சென்னையை பற்றி அவர் ஒரு புனைவு எழுதினார். அதன் மீது சில கேள்விகள் விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்ன் அது ஆக்சுவலாக. ஆனால் நிறைய பேர் அதை வந்து எழுதவே இல்லை, ஒரு தயக்கமும் கேள்வியும் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் வந்து சென்னையை பற்றி சென்னையில் இருக்கிறவங்க தான் எழுதணுங்கிற இடத்த நோக்கி யாருமே போகாதீங்க, இருக்கமாகாதீங்க. அது யார் இப்போ நாளைக்கு நான் ஒரு இப்போ என்னுடைய நாவலுமே வந்து பிற்காலத்தில் வரப்போகுது. அது வந்து நிறைய கேள்விகள் விமர்சனங்கள் இருக்கலாம், இப்போயுமே அந்த நாவல் மீது விமர்சனங்கள் இருக்கலாம். எந்த படைவும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசத்தை ஒரு நம்ம வைக்கிறோமாங்கிறத மட்டும் பாருங்கள் உங்கள் படைப்பு சார்ந்து. ஸோ சென்னை சார்ந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே எழுதுறதுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சேன், இப்போ சென்னை இலக்கியமான விளிம்பு நிலை மக்கள், தலித்துகள், இது ரொம்ப ஐ மீன் தலித்துகளை பற்றி எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லல. தலித்துகளுடைய லைஃப் ரொம்ப தனித்துவமானது. ஆனால் சென்னை என்பது வெறும் தலித்துகள் மட்டும் கிடையாது, வட சென்னை என்பது வெறும் தலித்துகள் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒன்றுமே வட சென்னை பக்கம் போனீங்கன்னா வந்து நிறையா வந்து இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் புளியந்தோப்பு சைடு போனால் நிறைய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. தாசமகான் ஸ்ட்ரீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்ச்சரே டோட்டலாக வேறு இருக்குது. அந்த சரௌண்டிங் முழுக்க சென்னையிலே அவ்வளோ தனித்துவமான ஏரியாக்கள் இருக்குது. அப்புறம் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க.
அருந்ததிகள் நிறைய பேர் இருப்பாங்க சென்னையில். இப்போ சவுகார்பட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமும் ஒரு பெரிய கம்யூனிட்டி ஒரு இருக்கு ஆக்சுவலாக. யாருமே வந்து இப்போ திலீப்குமார் ஒரு சில படைப்புகள் எழுதியிருந்தாலுமே சௌராஷ்டிராவுடைய லைஃபாக தான் இருக்குமே தவிர்த்து அந்த சேட்டுங்களோட லைஃப்பை வந்து அதுக்காக சேட்டு தான் எழுதணும்னு நான் சொல்ல வரல. நம்ம அதை அவதானித்து எழுதலாம்னு சொல்ல வரேன். அப்போ சென்னையினால வெறும் தலித்துகள் மட்டும்தான், வெறும் இந்த பரையர் சமூகத்தை மட்டும் டெக்ஸ்ட் தான் அப்படின்றத மட்டும் இல்லவே கிடையாது. சென்னை ஒரு பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய நகரம். அந்த மக்களுடைய லைஃப்பை வந்து சொல்லலாம், விடுபட்டதை சொல்லலாம். அப்போ அந்த அதை நோக்கின டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து தேடலாம், அதை நோக்கி இருக்கிற நான் ஃபிக்ஷன்ஸை வந்து படிக்கலாங்கிற விஷயத்தையும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எனக்கு இந்த இது தோணுச்சு. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் ராமசுப்ரமணியம் இருக்கிறார் கவிஞர். அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், நவீன தமிழ் கவிதைகளில் வந்து பெரியார் வந்து இல்லவே இல்லை, பெரியார் தமிழ் கவிதைகள் வந்து பாடுபொருளாக இல்லை அப்படின்னு சொன்னார். அதன் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து ஒரு கேரக்டராக கவிதைகளில் இல்லைங்கிறது கிடையாது. பெரியாருடைய கருத்தாக்கமும் பெரியாருடைய கண்ணோட்டமும் வந்து நவீன கவிதைகளில் எவ்வளோ வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அது. அந்த கேள்வியை விட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் இங்கே நிகழ்ந்தது. அப்போ நம்ம இப்போ நான் பேசின இந்த விஷயத்தை, இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ரொம்ப அப்ரப்டாக வந்து அந்த லிட்ரேச்சரில் வைக்கணுங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் அதை வந்து அந்த சம்பவத்தை ஒரு பின்புலமாக வைக்கலாம், அந்த சம்பவத்தை ஒரு குறியீடாக வைக்கலாம், அந்த சம்பவத்தை ஒரு காட்சியாக வைக்கலாம். இப்போ அதுதான் நேரடியாக நீங்கள் எழுதணுங்கிறது கிடையாது. நீங்கள்ங்கிறது நான் என்ன சேர்த்தா சொல்கிறேன், எழுதணும்னு கிடையாது. சென்னையுடைய பல்வேறு தளங்களை அதோடைய பின்னணியின் வைத்தே வந்து எழுதினாலுமே வந்து ஒரு ஒரு இந்த கல்ச்சர் ரொம்ப யூனிக்காக மாறா. ஏன்னா உலக அளவில் இருக்கிற பெருநகரங்களுடைய கல்ச்சர் இருக்குல்ல, அந்த பெருநகரங்களுடைய கல்ச்சர் வந்து ரொம்ப கிளம்சியானது. அந்த கிளம்சினஸ் வந்து எப்படி வந்து இங்கே வரையறுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மக்கள் வாழ்கிறாங்களோ அவர்களை வைத்து ரொம்ப அது ஈஸியாக முடிவு கட்டிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 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 மலை பிரதேசத்தை ஒட்டி இருக்கிற ஊரில் இருக்கிற மக்களுடைய மொழியும் ஒரு ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை வாழ்கிற மக்களுடைய மொழியும் அடிப்படையில் வேறானது. ஒரு வேகம் இருக்கும், அண்டியா சாப்பிட்டியா போயிட்டா அகிட்டா அகிட்டா கட கடகடனு இருக்கும் அந்த லாங்குவேஜ். இன்னொரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஒரு 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 அக்ரஸிவ் இருக்கும், அவன் நடையில் ஒரு வேகம் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தனித்துவமான விஷயங்கள். ஆனால் இது ஏன் கேள்விப்பொருளாக மாறுது, இதை ஏன் ரொம்ப ஈஸியாக மாற்றினாங்கன்னா யார் அதை செய்கிறாங்கிறத பொறுத்து தான் வந்து இங்கே வந்து மாற்றப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இப்போ சென்னையோடைய அடையாளமாக மாட்டுக்கறியை சொல்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இவ்வளோ நாள் சென்னையோட அடையாளம்னு உங்களுக்கு எல்லாமே என்னென்னு தெரியும். என்ன சொல்லுவாங்க, பரதநாட்டியம் சொல்லுவாங்க, ஃபில்டர் காஃபி சொல்லுவாங்க, இந்து பேப்பர் சொல்லுவாங்க, சபாக்களில் நடக்கிற நாடகங்களை சொல்லுவாங்க. இப்போ அவர்கள் சென்னையோட லாங்குவேஜாக என்ன பேசுகிறாங்கன்றது இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் இத்தனை வருஷம் ஆயிருக்குங்க. ஸோ அப்போ இது ஒரு பெரிய வரலாற்று ஒரு ஒரு தருணம் வாய்ந்த முக்கியமான ஒரு இடமா தான் நான் இந்த இடத்த வந்து நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த கடந்த கால வரலாறை நம்ம எவ்வளோ பதிவு பண்ணணும்னு நான் சொன்னது எவ்வளோ முக்கியமோ, நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப நிராகரிக்கணும். நான் சமீபமாக வந்து நிறையா என்னோடய நண்பர்களோட திரைக்கதை சார்ந்து பேசும்போது, ஸ்க்ரீன் ப்ளே பற்றின டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். என்னென்னா 2000 பிறகு இருக்கிற பண்பாட்டை, 2000 பிறகு இருக்கிற இளைஞர்களுடைய லைஃபை, லவ்வை, வாழ்க்கையை இங்கே யாரும் சினிமா டைரக்டர் முதற்கொண்டு எழுத்தாளர்கள் வந்து பெரும்பாலும் ஆட்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி லவ் டுடே படம் ஓடுதுன்னா நமக்கு எல்லோரும் கேள்வி இருக்குது, அதெல்லாம் ஒரு படம் ஓடுதான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த படம் இவ்வளோ வெற்றிகரமாக ஓடப்படுறதில் நம்ம ரொம்ப கன்சர்ன் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன் அந்த படம் இவ்வளோ வெற்றிகரமாக ஓடுது, அந்த டேரக்டர் யாருக்கு அந்த படத்தை எடுக்கணும், ஏன் அந்த படம் ஹிட் ஆகுதுங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும்னு சொல்லி ரொம்ப புறந்தள்ளக்கூடாது. இப்போ ஆக்சுவலாக அப்போ இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாருடைய சிந்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவர்கள் கருத்தில் முற்போக்கு இருக்குது, ஆனால் களம் ரொம்ப பின்னாடி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 2010 அப்புறம் இப்போ என்னென்னா 2010 வச்சுக்கோங்களேன், 2010 இப்போ 2023 இது கிட்டத்தட்ட 13 வருஷம் இங்கே இருக்கிற மக்களுடைய லைஃப் என்ன, கரண்ட் லைஃப் என்னவாக இருக்குது, இளைஞர்களுடைய லைஃப் என்னவாக இருக்குது, அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் என்னவாக இருக்குது, உறவுகளை அவர்கள் அணுகுகிற விதம் என்னவாக இருக்குது, இங்கே இப்போ இந்த மதம் என்னவாக இருக்குங்கிறது எதுவுமே இலக்கியத்தில் பெரிதாக பதிவு செய்யப்படவே இல்லை. அது சென்னை சார்ந்த இலக்கியம் மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன் நான். அது பதிவு சினிமாலே இப்போ இப்போ இருக்கிற காண்டெம்பரரி லவ் உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் வந்து லவ் பெரிய ஸ்கேர்சிட்டி, பெரிய பற்றாக்குறை. ஒரு நவீன காதலை இங்கே யாருமே சினிமாவை ஆக்கவே இல்லை. இப்போ சினிமா விட்டுருங்க, இப்போ இலக்கியத்துக்கு வரேன். இலக்கியத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல்ங்கிறது இங்கே இருக்கிற ஒரு ஆதாரமான உணர்வு இல்லை. இந்த உணர்வை மையப்படுத்தின ஒரு லிட்ரேச்சரே ரொம்ப ரேராக தான் இங்கே வந்து எல்லாம் லைஃப் லைஃப் லைஃப்னு போகிறோம். ஒரு லவ்வை நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கவே மாட்டோம். இப்போ அதனை ஒட்டி எனக்கு சொல்ல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னையில் வந்து நான் 2010 வச்சுக்கிறேன், வட இந்தியர்கள் இங்கே எத்தனை பேர் சென்னையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழகத்தில் வந்து வட இந்தியர்களோட நுழைவாயில் வந்து சென்னை தான். சென்னை தான் அவங்க முத முத வந்தாங்க, ஒரு லைஃபை உருவாக்குறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவங்க சென்னையில் வந்து அவங்க ஒரு லைஃப் இங்கே வாழ்ந்து அவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இங்கே இருக்கிறாங்க அவங்க. இப்போ ரொம்ப பரவலாக இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர்களோட லைஃப் இங்கே என்னவாக இருக்குது, நம்ம யாராவது வட இந்தியனோட பேசியிருக்கிறோமா?
அவனு அவன்தான் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற விண்வெளி மனிதனாக நீங்கள் சொல்லணுமே தவிர்த்து திரும்ப தலித்துகளை நம்ம காயின் பண்ணக்கூடாது. எஸ் தலித்துகளுடைய வாழ்க்கை நம்ம பேசியாகப்பட்டு படதான் வேணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி சென்னையுடைய விளிம்பநிலை மனிதர்கள் இருந்து வட இந்திய தொழிலாளர்கள் தான். அந்த வட இந்திய தொழிலாளி அந்த முதலாளி எப்படி நடத்துகிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் சந்திக்கக்கூடிய சவால்கள்னா அவனுடைய பிள்ளையை பள்ளியில் சேர்க்க முடியுதா, அவனுக்கு இங்கே காதல் இருக்குதா, அவனுடைய பண்பாடு இங்கே எப்படி ஊடுரு இருக்குது, நம்ம அவனுடைய பண்பாடுக்கு அடாப்ட் ஆகிறோமா. இப்போ நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக முடிவெட்டும் போது நம்மளே ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டோம், அவன் வந்தவனவே பையா கிசாகிசான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான கிராஸ் கல்ச்சரை வந்து இங்கே எங்கள் லிட்ரேச்சர் நம்ம பதிவு பண்ணப்படுறதே கிடையாது. அப்புறம் கடந்த ஒரு 50 வருடமாக சென்னைக்கு வேலைக்கு வந்த வட தமிழக மக்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக வேலூர், வந்தவாசி, விழுப்புரம், திண்டிவனம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி பல இடத்துல சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டு போவாங்க. தினமும் காலையில் வருவாங்க, இங்கே சென்னையில் வேலை செய்வாங்க, யாரும் இங்கே தங்க மாட்டாங்க, வேலைக்கு வந்துட்டு போவாங்க. அவங்க வந்து வெறும் மனிதர்கள் மட்டும் வரவே இல்லை, அந்த ஊருடைய கல்ச்சரை இங்கே வந்து கொண்டு வந்துட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற கல்ச்சரை சென்னைக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ இங்கே வேலை செஞ்சு வரவங்க வந்து சென்னையுடைய மொழியையும் சென்னையுடைய பண்பாடுகளையும் அவங்க ஊருக்கு கொண்டு போகிறாங்கல்ல. இந்த கிராஸ் கல்ச்சர் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து பதிவு பண்ண குற்றச்சாட்டாக சொல்லலை. இப்போ இவ்வளோ பெரிய அரங்களை நம்ம எல்லோரும் உட்கார வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒர்க் ஷாப் நடத்தும்பொழுது வாட் இஸ் த இன்டேக் வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் ஹியர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் இங்கேருந்து. இப்போ சென்னை சார்ந்த படைப்புகள் ஒரே இடத்துல சுற்றாமல் சென்னை பற்றின பல்வேறு பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதங்கங்கிறத வந்து ஆதங்கங்கன்னு சொல்ல ஒரு உரையாடலுங்கிற தன்மையில் தான் நான் வந்து இங்கே சொல்கிறேன். இங்கே எழுதப்பட்ட தமிழ் எழுத்தாளர்கள் மீது அதை விமர்சனமாக கூட சொல்லலை, ஏன்னா அவங்களெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த லிட்ரேச்சருக்குள்ளே வரோம். யார் சென்னை பற்றி எழுதினாலுமே இல்லை யார் எந்த படைப்பையிலும் விமர்சனங்கள் இருக்கும். விமர்சனங்களுக்கு வந்து நம்ம வந்து தயங்க தேவையில்லை. ஐயோ நம்ம வந்து இந்த லைஃப்பை சொல்லிட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து ஒரு இஸ்லாமியர் லைஃப் எழுதுறா இஸ்லாமியர் என்ன சொல்லுவார், இல்லை நான் வந்து ஒரு அருந்ததியர் லைஃப் அந்த இதுக்குள்ளே போகவே தேவையில்ல. நம்மெல்லாம் எழுதும், ஆனால் அது எழுதுறதுக்கு முன்னாடி சினிமாலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை பற்றி ஒரு டைரக்டர் எழுதும்போது அது அந்த நிலப்பரப்பில் ஒரு ரைட்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரைட்டரோட தொடர்ந்து பேசுவோம், அந்த ரைட்டரோட உரையாடும் போது அந்த ரைட்டர் அவரோட வட்டார வழக்கை கொண்டு வருவார், அந்த ரைட்டர் வந்து அவங்களுடைய பண்பாட்டை கொண்டு வருவார், அந்த படம் பயங்கரமாக மாறும். இலக்கியத்துலேயும் அதுதான். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சென்னையை பற்றி எழுதுறீங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி எழுதுறீங்கன்னா ஏற்கனவே அந்த மக்களை பற்றி எழுதப்பட்ட நான் ஃபிக்ஷன்ஸை நீங்கள் படிங்க, களத்தில் போங்க. நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் ரொம்ப வயசான ஆள் மாதிரி அப்படி உங்களை அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது. நான் மொத்தமாக தான் சொல்கிறேன், நானும் எழுதும் போதுமே நான் இதை செய்யணும்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இப்படி நம்ம செய்யும்பொழுது இந்த பெருநகரம் சென்னை என்கிற ஒரு பெருநகரத்தினுடைய பல்வேறு பரிணாமங்களை நம்ம இலக்கியத்தின் வழியாக காலத்தின் ஒரு சட்டகத்தில் நிலையான ஒரு வண்ணத்தில் நம்ம நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரை. அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வழக்கமாக நாங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அரசுகள, விதியேன்னு இந்த முறை வந்து அரசுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மாதிரியான ஒரு நிகழ்வு இது. ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளாக நான் குறைஞ்சது இந்த இலக்கிய சூழலை உற்று பார்க்குறோன்னா ஒரு கவனமற்ற ஒரு அரசுகளை தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக வந்து இந்த மாதிரி தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு சூழல் மாவட்டந்தோறும் நடத்துறது, அதுக்கு எழுத்தாளர்களை தொடர்ந்து அவங்க வராங்களா இல்லையான்னு கண்காணித்து அவங்கள அதுக்கான ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் செயல்படுத்துறது, குறிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை நடக்குது. அது யாரும் பரவலாக கொண்டு போய் சேர்க்கலை. இந்த சர்வதேச புத்தக திருவிழாவில் கண்காட்சியில் வெளிநாட்டில் இருந்து பார்வையாளர்கள் வராங்க. அவங்க வந்துட்டு வெறுமனே இப்போ பார்வையாளராக பார்த்துட்டு இங்கே தங்கி விழாவை சிறப்பிச்சுட்டு போகல. அவங்க இங்கே இருக்கிற முக்கியமான படைப்புகளில் தரமான படைப்புகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து வேறு மொழியில் மொழிமாற்றம் செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து அரசு வந்து $5,000 $10,000 வரைக்கும் அந்த மொழிபெயர்ப்புக்கு அவங்க தராங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம். நான் ஒரு 10 வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தேன், உலகம் முழுக்க இருக்கிற மொழிபெயர்ப்புகளையே நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோமே. இப்போ நம்ம படைப்புகள், பிரபா படைப்புகள், இன்னும் இருக்கக்கூடிய அற்புதமான சில படைப்புகள்லாம் நிறைய இருக்க தானே செய்யுது தமிழில். அதெல்லாம் எப்போது வெளிநாடுகளுக்கு வேறு இடத்துக்கு போய் சேரும், வெறுமனே இந்த சென்னை தமிழ்நாடு இல்லை இந்தியாவுக்குள்ளே இல்லை வெளிநாட்டில் இருக்கிற கொஞ்சம் தெரிஞ்ச தமிழ் தெரிஞ்ச நபர்களுக்கு மட்டுமே நம்ம படைப்போமா, அதுக்காக மட்டுமே நம்ம எழுதுறோமா அப்படின்ற ஒரு பெரிய துயரம் ஒன்று இருந்தது எனக்கு. ஏன்னா ஓயாமல் எழுதிட்டு இருக்கிற ஒரு மனிதனாக எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த முறை இந்த ஆண்டு வந்து இந்த அரசு இந்த மாதிரியான ஒரு பெரிய வேலையை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுக்காக வந்து அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எழுத்தாளர்கள் அனைவர் சார்பாகவும் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ எல்லாத்தையும் தமிழ் பிரபாகரன் பேசுகிற பிறகு நான் இன்னும் பேசுகிறேன்னு தெரியல, ஆனாலும் எனக்கும் பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா தமிழ் ஒரு ஒரு இலக்கியன்றது வந்து ஒரு நிலத்தோட ஒரு பெரிய சொத்தாக
நான் மிக சமீபத்தில் உணர்ந்தேன். ஏன்னா எப்படி உனக்கு இந்த எழுதுகிற ஆசை இவ்வளோ தீவிரமாக கொந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் யோசிக்கும் போது, முழுமையாக ஏதோ எதேச்சியாக ஒரு 16 வயசில் எனக்கு வந்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் கிடச்சிருது என் கையில். ஒரு 10th படிச்சுட்டு வரும்போது நான் வந்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள், அது இந்த சார்லஸ் டிக்கின்ஸ் வழக்கமாக சொல்கிற சார்லஸ் டிக்கின்ஸ், அப்புறம் இருபெரும் அவரோட இருபெரும் நகரங்கள், டான் குவிக் செட்டோட அந்த கதை, அப்புறம் ஒரு 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 அந்த உலகை சுற்றி 80 நாட்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நான் இருக்கிற சூழலுக்கும் அந்த சூழலுக்குமே வித்தியாசம் வேறு மாதிரி இருக்குது. என்ன இது, இது உலகமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற யோசனை வரும்போது, எல்லா நகரங்களை பற்றிய அவங்க எழுதுகிற கடற்கரை நகரங்கள், மலைப்பாங்கான பகுதிகளை பற்றி அந்த எழுத்தாளர்கள் எழுதுகிற அந்த வாழ்வியல் ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற துயரம் எனக்கு இருந்தது. அப்போ தான் எனக்கு ஏதோ அதிசயமாக இந்த புக்கையே கொடுத்தாங்க, புயலில் ஒரு துணி. இது வந்து ஏறக்குறைய ஒரு 2000 வந்து 2000 முன்னாடி 1996 இருக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்பென்சர் எதிரில் காகிதம் இல்லத்து கல்லூரியில் தான் புத்தக கண்காட்சி நடக்கும். அப்போ என்னென்னா வாங்க காசு இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ரோட்டு ஓரத்துலேயும் போடுவாங்க வெளியில். அப்போ போயிட்டு ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்கினேன். அந்த புத்தகம் வாச்ச உடனே என்னால் இதை மறக்கவே முடியாது. எப்படி இது என்ன 4 நாட்டில் நடக்குது, பாங்காக்கில் நடக்குது, இன்னொரு களம் வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது, இன்னொன்று சிங்கப்பூரில் இருக்குது, தமிழ்லேயே எழுதுனாங்களா, இது மொழிபெயர்ப்பா, எழுதுன ஒரு பா சிங்காரமாச்சு, இப்படிலாம் எனக்கு ரொம்ப யார் கையில் கேட்டாலுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர்கள்னு சொல்லிக்கிறவங்க கையில் கேட்டால் கூட அவங்களுக்கும் தெரியல பாசிங்காரத்தை. அப்போ தான் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, என்னடா இது இலக்கியத்தில் ரொம்ப தத்தியாக இருக்கிறம்போது, நம்ம உலக இலக்கியெல்லாம் வாசிக்கும் போது இங்கே வந்து சூழல்லாம் ரொம்ப குறவாக இருக்குது அப்படின்ற துயரத்தில் இருந்து தான் நான் வந்து இந்த நிலத்தை எழுதணும். அப்போ சென்னை குறித்த பார்வை ரொம்ப தப்பாக இருந்தது, அப்படியே நேர்மாறாக இருந்தது. நான் பார்க்குற மனிதர்கள் வந்து உண்மையாகவே காரஞ்சாரமாக சண்டை போடுறவங்களா கோபமாக இருக்கிறவங்களா இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப மென்மையாக ஒரு மனிதன் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிங்கன்னா அவன் கொஞ்சம் சாந்தமாக அப்படியா சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு. ரொம்ப பசியோடு இருக்கிறவன் வந்து எப்படி கேட்பான், மென்மையெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிற ஒருத்தனாண்ட போயிட்டு நீங்கள் ரொம்ப மரியாதையாக ரொம்ப பணிவாக சட்டிலாக உங்கள் நாகரிகன்றது நாக இவர் எப்படி இலக்கியத்துக்கு ஒரு அளவு கலைக்கு ஒரு அளவுகோல்ன்றது என்னென்னா அந்த கலைஞன் சொல்கிறது தான். ஒரு 1000 பேர் பார்த்தாக்கா அப்படி பிரமிச்சு அப்படி பார்க்குறான்னாக்கா அதுதான் கலை. அதை வந்து யாராவது ஒருத்தர் அதை டெஃபினிஷன்லாம் போட்டு ரூல்லாம் போட்டு அதுக்கு ஒரு லா ஒன்று பிறப்பித்து அதன் வழியெல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா எந்த லாவுக்கும் நான் கட்டுப்பட்டு எழுதுறவங்க கிடையாது. ஆனால் அந்த ரசனை என்னென்னா நீங்கள் உங்களோட அந்த வாழ்வியலை வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறது தான். அப்போ அந்த சென்னையோட வாழ்வியல் எனக்கு நல்ல அப்பட்டமாக தெரிஞ்சுது. என்னோட பிரபா தமிழ் பிரபா சொன்னது போல் ஒரு தமிழ் சூழலினுடைய வாழ்க்கையை வந்து யாருன்னா மெட்ராஸை வந்து யார் வேணாலும் எழுதலாம். இப்போ நான் போய் தாராவி எழுத போகிறேன். ஆமாம், தாராவியை போய் எழுதணுன்ற எனக்கு ஆசை. அதுக்கான திட்டங்கள் வரையறை வேலைகள்லாம் ரொம்ப காலமாக செஞ்சிட்ருக்கிறேன். ஆனாலும் அது ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு எங்கேயாவது நான் கண்ணீர் மல்கணும், நான் வந்து சிரித்து எனக்கு சுயமாக யாராவது இதை சொல்லி அந்த இடத்த காமிச்சு நான் சிரிக்கக்கூடாது. சுயமாக நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நான் சிரிக்கணும், சுயமாக நான் பார்த்து கண்ணீர் வடிக்கணும். ஆஹா ஐயோ இவ்வளோ துயரா, அதுலேருந்து காலத்தை நகர்த்தி எழுத முடியும். எழுத்தாளனுக்கு அந்த டைம் மிஷினில் வேலை செய்ய முடியும். நான் ஒரு 50 வருஷம் பின்னோக்கி, 2000 வருஷமாக பின்னாடி போக முடியாது, ஒரு 50 வருஷம் அப்படி நகர்த்தி போக முடியும். ஏன்னா எனக்கு சென்னையிலேருந்து தான் அந்த ஸ்கேலை நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் 70களில் ரொம்ப இளம் பிராயத்தில் இருக்கும்போது நான் பார்த்த அதே ஸ்ட்ரக்சர் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கோம். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு பில்டிங் காணாமல் போயிடுது நம்ம பகுதியில். முன்னாடிலாம் வந்து ரிப்பன் பில்டிங்னா எப்படி இருந்ததோ அந்த சைடாம்ஸ் ரோடு முழுக்க நான் ஒரு 20 வருஷம் அப்படியே தான் பார்த்துருக்கேன். நடராஜ் தியேட்டர் வரைக்கும், நடராஜ் தியேட்டர்லேருந்து துறைமுகம் வரைக்கும், 80களில் வரைக்கும் அந்த தரையில் கல்பாவின அந்த ஃப்ரான்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி கல்பாவி இருக்க நகரம் முழுக்கவே அதில் ட்ராம் ட்ராக் போட்டுருப்பாங்க. ரொம்ப காலம் இருந்தது. சால்ட்டு கொட்டர்ஸில் சால்ட்டு கொட்டான்னு அந்த சால்ட்டு கொட்டார்ஸ்க்கு முன்னாடியே அது இருந்தது. அப்புறம் சிகப்பு நிற கட்டிடங்கள், அது அந்த 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 மைலேடிஸ் பார்க்கே வந்து ஒரு 116 ஏக்கர் வந்து ஒரு பெரிய சொர்க்கம். அது நான் கண் முன்னாடியே காணாமல் போயிடுச்சு. அது இப்போ இல்லை, அது அது வேறு மாதிரி இருக்குது. இப்போ அப்புறம் நவீனத்தன்மையாக இருக்குது, ஆனால் அந்த அழகியல் தன்மை அந்த அழகு போயிடுச்சு. அது எல்லோரும் புழங்கக்கூடிய இடமா இருந்தது. இப்போ அப்படின்லாம் இல்லை, அகடாமிக்காக பிளேயர்ஸ் தான் உள்ளே போக முடியும், இல்லை டிக்கெட் வாங்கின்னு நான் போவேன். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த 116 ஏக்கரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 என்ட்ரன்ஸ் இருந்து, இல்லீகலாக ஒரு 10 என்ட்ரன்ஸ் இருந்து, அதுக்குள்ளெல்லாம் பூந்து போவோம்னாங்க. அப்போ அந்த மாதிரி எந்த பக்கம் போனாலும் வரலாம். அதுக்குள்ளே ஒரு பெரிய ஏரி இருந்தது, ஒரு 3-4 குளம் இருந்தது. ரோட்லேயே வந்து 5-ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியான ஒரு 2 குளங்கள் இருந்தது. அது இல்லாமல் அழகான ஒரு அள்ளி குளம் இருந்தது.
இப்போ எதுவுமே இல்லை அதெல்லாம். இப்போ அந்த மாற்றம் அந்த அந்த டைம் தான் சொல்கிறேன், அந்த டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் 50 வருஷம் அப்படி நகர்த்தி ஒரு நகரத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. இனி வர தலைமுறைக்கு அந்த நகரத்தை, இப்போ இருக்கிற நகரத்தை தான் பார்ப்பாங்க. 70களில் 80களில் 90களில் அது அப்பட்டமாக ரொம்ப அழகாக அது இருந்தது. இப்போ அந்த மாதிரி வந்து அந்த வாழ்க்கையை, அப்போ அதில் இருக்கிற பெண்களை பற்றி இவங்க பேசுறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு புள்ளிவரம் எடுத்தாக்கா ஒரு அவச்சொல்ல கேட்டுட்டு அதுக்காக தீ குளிச்சிடுற அதிகப்படியான பெண்கள் சென்னையில் நானே 2-3 மரணங்களை பார்த்துருக்குறேன். ஒரு முழு குடிசை தீ பிடிச்சி எரியறது போல் நிறைய தீ, அதுக்கு முன்னாடி குடிசைகள் தீ பிடிச்சி எறியும். சென்னையோட தோற்றம் மாறிடுச்சு. இப்போ நான் இருந்த பகுதியெலாம் பார்த்தா ஒரு 2000 குடிசை அப்படியே இருக்கும். ஃபுல்லாக ஒரு சாராய வியாபாரி, மாட்டிறைச்சி வியாபாரியோட வீடுகள் தான் கட்டடமாக இருக்கும். மற்றது எல்லாமே குடிசை தான். அதிகபட்சமாக போனாக்கா இந்த திமுக, எனக்கு தெரிஞ்சு திமுக கட்சி தான் அதிகமாக இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட தொழிற்சங்கங்களை அந்த சிம்சன், நம்ம பிஎன்சி மில், அந்த வட்டாரங்களில் தான் இருக்கும். மற்றபடி திமுக கட்சி இருக்கும், அண்ணா திமுக காங்கிரஸ் கொடிப்பா இருக்கும். அந்த கட்டடங்கள் மட்டும் எதுக்காக சொல்கிறேன்னா அது மட்டும் கட்டடமாக இருக்கும், சின்னதாக ஒரு அட்டு மாதிரி இருக்கும், அது ஓடுகிடு போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு முழுமையான குடிசைகள் இங்கே நீங்கள் சைடாம்ஸ் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி நகர் வரைக்கும் அந்த குடிசைகள் தான் இருக்கும். அது சத்தியமூர்த்தி நகருக்கு பின்னாடி ஹவுசிங் போர்டு உருவாச்சு, புதிய ஹவுசிங் போர்டு. அது எப்படின்னாக்கா பிரபா சொன்னது போல் வியாசார்பாடியில் புளியந்தோப்பு கலவரம் ஏற்பட்டு பிஎன்சி மில் தொழிற்சங்க போராட்டங்களால் ஒரு கலவரம் ஏற்பட்டு அந்த கலவரத்தை அகதியாக கொண்டு போய் புளியந்தோப்பு குடிசை எரிச்சிடுறாங்க. அப்போ அந்த பகுதியிலேருந்து மக்களை வந்து அகதிகளாக வியாசார்பாடி, அது ஒரு புறநகர் போல் அப்போ அங்கே கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. அதுதான் சத்தியமூர்த்தி, அந்த பீரியடில் இருந்த காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி நகர்னு அவர் பேரில் அது இருக்கும். அப்போது எல்லாத்துக்குமே ஒரு வரலாற்று பின்னணி. இந்த நகரமே ஒரு வரலாற்றின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு நகரம். அது ஒன்று சொல்லணும்னா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இப்போ பரவாயில்ல, நாங்கள் அந்த 10 ஆண்டில் நாங்கள் மட்டும் மாற்றலை அதுன்றது நிச்சயமாக உண்மை. ஆனால் இலக்கியத்தின் வழியாக குறைந்தபட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் புரிய வச்சுருக்கிறோம். இந்த நகரத்தில் வந்து நீங்கள் இந்த மொழி மெட்ராஸ் பாஷைனாலே இழிவாக பார்க்கறது முதல்ல நிறுத்துங்க. மெட்ராஸ் பாஷை இழிவு கிடையாது, அந்த இழிவு உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வரலாற்று அறிவும் இல்லை, சமூக பொருளியல் அக்கறையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மொழி ஒன்று வருதுன்னா இந்த சென்னையில் வந்து இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்கனாக்கா அந்த மொழியிலேருந்து தமிழில் கொஞ்சம் ஒரு அது வட்டார வழக்கு மாறும், கொஞ்சம் மாறும். ஆனால் சென்னையில் அங்கே எத்தனை மொழி இருக்குது? மதுரையில் தமிழ் மட்டும் பேசுவாங்க, குறைஞ்சவங்க காயிரா மக்கள் இருப்பாங்க. காயிரா மீன்னா இந்த மகாராஷ்டிரத்துலேருந்து வந்த சௌராஷ்டிரர்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கலாம், தெலுங்கு முஸ்லீம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் சென்னையில் மிக அடர்த்தியாக இந்த 385 ஆண்டு ஏறக்குறைய, அது 385 ஆண்டு கால வரலாற்றில் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், இத்தாலியர்கள், யூதர்கள், பார்சிகள், குஜராத்திகள், தெலுங்கர்கள், மராத்திக்காரர்கள், தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாருமே வந்து படித்தவங்கள. அந்த நகரமே அப்படி உருவாயிடுச்சு, அது ஒரு தொழில் நகரம் போலவே உருவாயிடுச்சு ஓப்பனிங்லேருந்து. இத்தனை வந்து ஐரோப்பிய இந்திய இத்தனை கலப்புகளுக்கு மத்தியில் மொழி எழுத படிக்க தெரியாத ஒரு கூலி உழைப்பாளி வந்து வேலை செய்கிறான்னா அவன் எந்த மொழி பேசுவான்? அவனுக்கு ஏற்கனவே படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. கிராமங்களில் இருக்கிற சச்சரவுகள்லேருந்து தப்பி வந்தவன். நம்ம ஊரோட சமூக அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அந்த சமூக அமைப்பிலேருந்து நகரத்துக்கு போனால் வெள்ளை துறை மாதிரிலாம் இருப்பான், அவங்ககிட்ட போனால் அதை புழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதையோடு உழைக்கிற எண்ணத்தோடு வந்துட்டவங்க எந்தெந்த முதலாளிகையில் போய் ஒருத்தர் முகமதிய முதலாளிகையில் போய் வேலை செய்வார், இன்னொருத்தர் போயிட்டு ஃப்ரெஞ்சுக்காரர் கையில் போய் வேலை செய்வார், ஒருத்தர் பிரிட்டன்காரர் கையில் போய், ஒருத்தர் போர்ச்சுகீசியர் கையில் போய் வேலை செய்வார். இப்போ இவ்வளோ பேர்கள் இல்லாண்ட வேலை செய்யும்போது தமிழில் இவன் பேச அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் பேச, இது ரெண்டு பேருக்கும் ஒரு கலப்பு வந்து வீட்டுக்கு ஒன்று வந்து பேசுவான், சமூகத்தில் வந்து ஒன்று பேசுவான். இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த சென்னை மெட்ராஸ் பாஷைன்றது. அப்போ இவ்வளோ பெரிய அதுக்கு பின்னாடி சமூக பொருளியல் வாழ்வியல் அரசியல் எல்லா காரணங்களும் இருக்குது. ஒரு புதிதாக நான் உருவாக்கப்பட்ட நகரம் இது. ஏறக்குறைய உலகம் முழுக்க இது உலகின் ஒரு உலக நகரங்களில் ஒன்றா இருக்குது மெட்ராஸு. ஆனால் மிக சமீபத்தில் உருவாக்கப்பட்டு இவ்வளோ புகழ்பெற்ற இவ்வளோ வர்த்தக நிறுவனங்களோட மக்களோட ஏறக்குறைய 1 கோடி மக்கள் இங்கே வாழறதா ஒரு கணக்கு இப்போ வருது. இன்னும் கூட இவ்வளோ போய் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது, அரக்கோணம் வரைக்கும் போயிடும் பொழுது, இங்கே செங்கல்பட்டு வரைக்கும் போக போகுது. அப்போ இந்த நகரத்தில் இருக்கிற மொழி, ஆனால் இப்போ பொது மொழி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு விதமாக, ஏன்னா எனக்கு நான் வார்த்தையை புதுசாக உருவாக்க முடியும் இப்போ என்னால், ஆனால் என் தாத்தாவுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்காது. நான் எப்போதுமே சொல்கிறது போல்
என் தாத்தாவோட தாத்தா சென்னையில் இருந்திருக்கார், அவருக்கு வீடு இருந்திருக்கீங்க. அவர் பேசின மொழிக்கும் என் தாத்தா எங்கள் தாத்தா பேசின மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. என் தாத்தா பேசின மொழிக்கும் எங்கள் அப்பா பேசின மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கள் அப்பா பேசின மொழிக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ என் பையன் வந்து பேசுகிறான், வித்தியாசம் மாறிக்கிட்டே இருக்குது மொழி. ஏன்னா உங்களுடைய அந்த பேக்ட்ராப் இது எல்லாம் கணக்கில் வச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை இந்திய சமூகத்துக்கே அந்த நாலேஜ் இல்லைன்னு நான் ஏன்னு சொன்னால் தத்துவமற்ற தத்துவங்களை தத்துவமாக வச்சுக்கிட்டு இருக்கிற சமூகம் இது. ஏதாவது தத்துவத்தை இவங்க ஒழுங்காக ஒன்று பின்பற்றுவாங்களா? ஏதாவது என்ன தத்துவத்தின் அடிப்படை? உலகம் முழுக்க தத்துவம் இருக்குது. உலகம் முழுக்க விதவிதமான தத்துவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் சொல்கிறான், நீ சிந்திக்கிறதால தான் இருக்கிறேன்னு ஒரு தத்துவம் ஞானி சொன்னான். ஆஹா அப்படின்னாங்க. இன்னொரு தத்துவம் ஞானி சொன்னான், நீ சிந்தி இருக்கிறதால தான் சிந்திக்கிறேன்னா. அவன் சிந்திக்கிறதால தான் இருக்கணும்னு போதும் ஆஹான்னா. இவன் நீ இருக்கிறதால சிந்திக்கிறேன், சிந்திக்கிறதால இருக்கிற ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒருத்தவன் சொல்கிறான். ஏன்னா ரெண்டுமே உண்மைதான், ஆனால் பொருள் வேற வேறவாக இருக்குது. அப்போது ஒன்றுலேருந்து ஒரு தத்துவத்திலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு ஐரோப்பிய சமூகங்கள் எல்லாமே கண்டுபிடிப்பாளர்களாக மாறிட்டாங்க. நாம் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதனாலேயே என்னவோ தெரியல, நம்ம சமூகங்களை சரியாகவே புரிஞ்சுக்கிறதுல அதனுடைய வீழ்ச்சி தான் மெட்ராஸ் பாஷையை நீங்கள் அது புரிதல் இல்லாமல் மெட்ராஸ் பாஷையை இழிவாக பேசுறது. மெட்ராஸ் பெண்களை வந்து தப்பாக பேசுறது ஒன்றும் இல்லை. இலக்கியத்திலேயே வந்து இது மாதிரி ஒரு நகரத்தை மட்டும் முன்னாடி சொல்லிடுறேன். இதை வந்து நான் பிரபாகையில் தான் கற்றுனேன், ரெண்டு செக்ஷனாக பேசுகிறேன். சரி, நானும் ரெண்டு செக்ஷனாக நகரத்தை முதல்ல சொல்ல, அப்புறமா நான் இலக்கியம் எப்படி நகரத்தில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து இந்த நகரத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த நகரம் வந்து உலகம் முழுக்க எவ்வளவோ நகரங்கள் இருக்கலாம். நான் இப்போ பார்த்தாக்கா இந்த நகரத்தில் தான் வந்து ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு சதுப்பு நிலம் இருக்குது, பள்ளிக்கரணை. அதை ஒழிச்சு அழிச்சிட்டோம் நாம. அது மாதிரி ஒரு மா கடல் இருக்குது, அற்புதமான 7 குன்றுகள் இருக்குது இந்த நகரத்தில், ஒரு பெரிய காடு இருக்குது, ஒரு 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 அற்புதமான சமவெளி இருக்குது, 2 நதிகள் இருக்குது. 2 நதியும் ஒன்றும் கேட்டால் அது 3 நதின்னு சொல்லலாம், அடையாறு, குவம், கொற்றலை, கொசஸ்தலைன்றாங்க அது. அப்போது இவ்வளோ 3 நதி இருக்கிறது, ஒரு செயற்கை கால்வாய் ஒன்று இருக்குது, பக்கிங்காம் கெனால். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொக்கிஷத்தை வந்து நாம் வந்து சீர்கேட வச்சுட்டோம். இப்போ அந்த நதிகள் வந்து பயனற்றதாக மாறிடுச்சு. இப்போ கொசஸ்தலை மட்டும் மழை காலத்தில் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. அப்போ இவ்வளோ செழுமையான ஒரு நகரத்தை தான் வந்து ஃப்ரான்சிஸ் டே தேர்ந்தெடுக்கிறோம். அவனுக்கு தேம்ஸ் நதி போல இருந்திருக்கும் பொழுது கூவம். அப்போ வந்து நான் சொல்கிறேன், ஒரு எனக்கு தெரிஞ்ச 80களில் வந்து பச்சை பாஸ்க்கு அண்ணாண்ட அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் துணி துவைப்பாங்க, சைதாப்பேட்டை மாதிரி டோபிகானா இருந்து. இப்போ அது மாதிரி இல்லை. அப்போ நமக்கு தெரிஞ்ச அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் டைம் மிஷின்லேருந்து கொஞ்சம் ட்ராவல், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அங்கே குளிச்சிருக்கலாம், கையில் தண்ணி முகர்ந்து குடிச்சிருக்கலாம். இப்போ அந்த நகரத்தை நம்ம அப்படி தான் பார்த்துக்கலாம். சைதாப்பேட்டில் போகும்போதே நமக்கு டோபிகானா இருந்தது, நமக்கு தெரிஞ்சே இருந்திருக்குல்ல. ஆமாம், அந்த மாதிரி நகரம் மிக சமீபத்தில் ஒரு 2000 அப்புறம் ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாழ்வியலை நாங்கள் கூட்டியோ குறைச்சியோ சொல்லணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கலாம், என்னென்னா, நான் மதுரைக்கு எப்பயாவது ஷூட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயமா போனாக்கா ஒரு தெருவில் காலாரம் கொஞ்சம் நடக்கலாம், ஒரு ஷூட்டில் வேலை செய்யலாம் பரபரப்புன்னு இருப்போம், கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சுட்டு அப்படி நடந்தால் இப்போ 10 குரல் கேட்கும், குறைஞ்சது. யார்ப்பா நீ, எங்கேருந்து வர, என்ன ஏது, நீங்கள் வட சென்னைக்கு வாங்க. எந்த வயதினரும், ஆண்பால் பெண்பால் எந்த வித்தியாசமும் கிடையாது, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களை யாரும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், ஏன்பா இந்த வர சந்தில் போகிற, எதுக்காக நீ வர, 10 முறை அலையிற, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை இடம் தேடி போகிறாங்க. இந்த பண்பாடு வந்து சென்னையில் தமிழகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னொன்று ஒன்று என்னன்னாக்கா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். உண்மையாக சொல்லணுன்னாக்கா வந்தாரை வாழ வைப்பது சென்னை மட்டும்தான். அதை நான் எழுதி அட்டை போட்டு புத்தகமே எழுதுவேன் நான். ஏன்னா அது அந்த உண்மையை நம்ம மாற்றிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து நான் போய் மதுரையில் கடை வச்சா அனுமதி பார்க்கலாம் இல்லையான்னு தெரியாது. எவ்வளோ சீக்கிரம் சென்னை வந்து உங்களை ஒரு கேள்வியும் கேட்குது, வாங்க. குடிசை பகுதியில் தான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு சமூகம் வந்து குடிசை தொழிலில். என் வீட்லேயே கடை கொடுப்போம், எனக்கு கடைப்பா, எங்கள் அம்மாவுக்கு கடை கணக்கு, எங்கள் பாட்டிக்கு கணக்கு தெரியும், எங்கள் தாத்தா கணக்கு தெரியும், காசு புரட்டுறாள். ஆனால் ஒரு கடை வைக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. 25 ரூபா 30 ரூபா வாடகை கடை வச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சமூக ரீதியாக வந்து வெளியில் போயிட்ட பிறகு அந்த இடத்த வந்து தப்பாக பேசுறது, அதெல்லாம் ரொம்ப பிழையிடலாம். அந்த மாதிரி அன்புனாக்கா
நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க அவன் கீழே மெட்ராஸ்னாலே கீழே வந்தால் கூட திரும்பி பக்கம் போவான். நீங்கள் வட சென்னையில் நீங்கள் சென்ட்ரலுக்கு பின்னாடி வந்து கீழே விழுங்க, பத்து கை வந்து உங்களை தூக்கும், பத்து கை வந்து தூக்கும். ஒரு அழகான பெண் ஒருத்தி உள்ள எங்கள் தெருவில் போனான்னா யாருன்னா ஒருத்தங்க ஒரு பையன் விசில் அடிப்பான், தப்பானவன் எல்லா இடத்துலையும் இருப்பான், அது மாதிரி விசில் அடிப்பான். அவனுக்கு எதிராக அஞ்சு குரல் வரும், ஏய் ஏறாதே யாரோ பொண்ணு போகிறான் அப்படி ஒரு குரல் வரும். பாதுகாப்பு, நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள், எந்த பெண்ணாவது சீரழிக்கப்பட்டிருக்கிறாளா? நார்த் மெட்ராஸில் எவ்வளோ எல்லாரும் ரவுடி இருப்பான், எல்லாம் கத்தியோட இருப்பான், எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி அங்கே இருப்பான். ஒரு நூறு பேர் இருக்கிறன்னா அதில் ஒரு பத்து பேர் ரவுடி இருப்பான். அதுக்காக அந்த ஊரையே சொல்லக்கூடாது. இந்த பண்பு எங்கேருந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன்னா, நினைக்கிறேன் இல்லை, நிஜமான விஷயம், ஏன் வந்து நகரத்தை இப்படி இவங்க இது பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரிக்ஷாக்கள் தான் அப்போ இங்கே இருந்தது, கை ரிக்ஷா இருந்திருக்கலாம், 70களுக்கு முன்னாடி கை ரிக்ஷா, அதுக்கப்புறமா சைக்கிள் ரிக்ஷா, ஒரு ரிக்ஷா இருக்குதுன்னு வச்சுங்க. ஊர்லேருந்து ஒருத்தர் வராருனாக்கா ரிக்ஷாவில் போகிற அளவுக்கு வராருன்னா அவர் நிலம் உடமையால் நிலம் கொஞ்சம் வச்சுட்டுருக்கிறவர் தான் இருப்பார். அவர் வந்த உடனே ரிக்ஷாக்காரனை தான் அணுகுவார், எப்போ நான் ஐநா வரத்துக்கு போனோம், ஐநா வரத்துக்கு போனோம்னாக்கா அவன் என்ன சொல்லுவான், எங்கே இங்கேருந்து போனோம்னாக்கா 2 ரூபா அவங்க. அவனை கேள்வி, அவன் கூலி கேட்கறதே அவருக்கு அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னா ஊர்லலாம் சமூக கடமையாக செய்யக்கூடிய வேலைகள் தான், எப்போதுமே வந்து சம்பளம் கெட்டு பழக்கம் இல்லை. ஒரு வேலை செய்யுன்னு சொன்னால் ஐயா எனக்கு அது ஒரு 10 ரூபா கொடுங்க, அப்போ தான் அந்த பள்ளத்தை விட்டவெல்லாம் சொல்ல மாட்டான். ஐயா சொன்னீங்கன்னா உடனே இடுப்பில் துணி, நம்ம சினிமாவிலலாம் நிறைய பார்த்துட்டு வந்தானே, இடுப்பில் துணியை கட்டிக்கணும் போயிட்டு அவர் வெட்டுவார், அவள் தான் அப்புறம் போயிடுவார், அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வந்து குஞ்சு கையேந்துவார். இந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது சென்னையில். அவர் 2 ரூபா நானும் அலையிடுவான், அவன் 2 ரூபா கெட்டானா என்னடா அவன், ஏய் யார்ப்பா நீ இன்னும் இந்த மாதிரி எனக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிற, நீ நான் யார் தெரியுமா, நீ யாராவது ஒரு 2 ரூபா கூட இல்லைன்னா நவுருன்றும், நவுறு நவுறுனவனே அவருக்கு அவருக்கு இன்னும் காண்டாயிடுவேன், என்னடா அவன் நவரு கவுருன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாங்குவேஜில். அப்போ உடனே ஒரு ஊரில் போய் சொல்லுவார், ஐயோ சென்னையே வந்து மரியாதை கட்டுது, அது ரொம்ப எல்லோரும் நம்மளை காசு கேட்குது, வேலை செஞ்சால் காசு கேட்குறது, எனக்கு மரியாதையே இல்லை, நான் சில்கு ஜிப்பாக போட்டுனுக்குறேன், பக்கத்து வஸ்திரம் போட்டுனுக்குறேன், அவன் ஒரு துண்டு கட்டினுக்குறேன், என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டான், மரியாதை கட்ட ஒரு அவ்வளோ புரிதல், அவ்வளோ தத்தி, அதான் அதை நம்ம மண்டைக்குள்ள அந்த மாதிரி 1000 வருஷம் அது கிடையாது, அது நகரத்தில் வந்து அந்த மாற்றம் நிகழ்ந்துருச்சு. இனி நீங்கள் வந்தால் காசு கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அவன் போய் சாப்பிட்ணும்ல, அவன் யார் வீட்டு பின்னாடியும் போயிட்டு ஆய சாமி கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கலாம் கேட்க முடியாது, அவன் போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணும், இல்லை கூட சோரே சாப்பிட்ணுன்னா கூட ஒரு 50 ரூபா 1 ரூபா கொடுத்து சாப்பிட்ணும். அப்போ அவனுக்கு காசு வேணும், அவனுக்கு மனைவி இருப்பான், அவனுக்கு ஒரு தண்ணி குடிசை இருக்கும், அவன் குடிசையெல்லாம் நீங்கள் வந்து கொளுத்தல முடியாது, வெயிலில் கொளுத்தி எரிஞ்சிடும், அது வெயிலில் கவர்மெண்ட் கொளுத்தி விட்டுரும் வீடு கட்டுறது. அது இது வந்து வாழ்வி, இந்த மாதிரி ஒரு யதார்த்த உண்மைகள் இருக்கிற ஒரு பகுதியை தப்பு தப்பாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம், குறிப்பாக சினிமாக்கள் வழியாக. எனக்கு தெரிஞ்சு இலக்கியத்தை பற்றி பேசணுன்னாக்கா, நான் ஒரு பெஞ்சமின் சூல்சே அப்படின்றவர் வந்து 1726 வந்து சென்னை நகரத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதில் வந்து அது ஒரு தனி புத்தகம், இலக்கியம் வந்து சென்னை குறித்து நான் நினச்சேன் நம்ம நினச்சேன் ரொம்ப எழுதுகிறோம் அப்படின்ட்டு. அப்புறமா கிரேட் பரையாசுன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில், அது வந்து என்ன மொழிபெயர்ப்பு வரல, அதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் நாமளே. அப்போ அந்த மாதிரி நிறைய வெள்ளையர்கள் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருங்க, வெள்ளையர்கள் வந்து நகரத்துக்கு வந்து அற்புதமான சிகப்பு நிற கட்டிடங்களை கொடுத்தது போல் மிக அழகான ஒரு நாகரிகத்தை இங்கே வந்து எல்லாரும் அவன் கொள்ளையடிக்க தான் வந்தான், அவன் நம்மளை சுரண்ட தான் வந்தான், அவன் நமக்கு அந்நியந்தான், ஆனால் உள்ளூர் எசமானனை விட வெளியூர் எசமானன் எனக்கு வந்து ஹேட் போட்டு அழகு பார்த்தான், எனக்கு பூட் கொடுத்தான், எனக்கு எல்லா வசதியும் கொடுத்து என்னை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், என்னை ஒரு ஒரு நான் இங்கே ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, நான் வேட்டியே கட்ட மாட்டேன் என் வாழ்க்கையில் எப்பவுமே, எதுக்கு எப்பவுமே கட்டாது வேட்டியை நான் எதுக்கு கட்டினேன் கட்டமாட்டே, ஜீன்ஸ் போட்டுப்பேன், வேணும்னா கோட்டு கூட போட்டுப்பேன், வேறு வேறு ட்ரெஸ்லாம் போடுவேன், ஏன்னா அது அனுமதிக்கப்பட்டது எனக்கு, வேட்டி வந்து வேட்டி எனது பெருமை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒருபோதும். எல்லோரும் நீங்கள் புதுசாக இப்போ வேட்டி புதுசாக நான் கோவிலுக்கு போகணும், எங்கள் தாத்தா போகல, எங்கள் ஆயா போ நான் ஏன்டா போகணும், அவங்க நல்லா தானே இருந்தாங்க, அதனால் நான் போக மாட்டேன், குறைந்தபட்ச பகுதி தெரியும், அதுக்கப்புறம் நிறைய பேசலாம். இப்போ இவ்வளோ வாழ்வியலையும் மனதில் வச்சு தான் ஒரு எழுத்தாளர் இங்கே வந்து எழுத வேண்டியது, இப்போ இவ்வளோ சாராம்சத்தோடு இருக்கும்போது தான் இந்த நகரத்தை புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த சாராம்சங்களோடு தான் ஒரு படைப்பை நம்ம கொண்டாட வேண்டியது இருக்குது, அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இளைஞர்கள் நம்மளை ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதுதான். அப்போ இந்த மாற்றத்தை வந்து இந்த கடந்த 10 ஆண்டில் நிகழ்த்தப்பட்டிருக்குது. அப்படி பார்த்தாக்கா இப்போ ராத்தே முத்துலாம் இங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி என்ன சொல்லலாம், இல்லை கார்கி நம்ம தான் இல்லை இல்லை முன்னாடியே பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் வந்து நம்ம தான் பண்ணன்றதுலாம், அது எப்போதுமே புதிதாக ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியாது, ஒரு நிலம் வந்து அதுக்கு அதுக்கான வசதிகளோடு இருக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம விவசாயமே பண்ண முடியும், அதை பண்படுத்தணும், அது சீர்படு, இவ்வளோ வேலைகளை நடந்த பிறகு தான் நீங்கள் வந்து மகசூலை பெற முடியுன்ற அது மாதிரி
நிறைய பண்பாட்டு வேலைகள் நிறைய தொடர்ச்சியாக நடந்து அதை அறுவடை செய்கிற ஆட்களாக நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு வந்து இங்கே அதை வந்து அந்த உண்மையை வந்து நாங்கள் சொல்கிறதுக்காக மெனக்கட வேண்டியது இருந்தது, அதுக்காக பயிற்சி எடுக்க வேண்டியது இருந்தது. நல்ல வேலையாக அந்த மண்ணிலே பிறந்த அந்த காலகட்டத்தில் பிறந்த பிறந்த காலகட்டம் ஒன்று. இப்போ 2000 பிறந்த ஒரு குழந்தைக்கு நம்ம சூழல் எவ்வளோ சந்தாதிரி போட்டி இடம் அந்த பழைய ஜெயில் பார்த்துருக்காது, ரிபன் பில்டிங் எது இருந்து இந்த ரயில்வே கேட் பார்த்துருக்காது. அது வந்து அதனால் அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. இப்போ நல்ல வேலை எனக்கு ரொம்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றது என்னென்னா அந்த விஷயம் தான். சென்னை இலக்கியம்னு பார்த்தாக்கா சென்னையில் வந்து நான் சொன்னது மாதிரி 1726 அந்த பெஞ்சமின் கோல்சூட்ஸு அவர் எழுதின அந்த புத்தகம், அதில் வந்து என்னென்ன மாதிரியான ஊழியர்கள்லாம் இருந்தாங்க, குதிரை பராமரிப்பாளர், இஸ்திரி பெட்டி போடுறவங்க, ஏதோ சிப்பி வச்சு ஒரு அயன் பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில். சிப்பி ஒருத்தர் அந்த வேலைக்காரன் கேட்பான் அந்த தொழிலாளரை, ஏமா நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க நல்லா, ஆனால் அந்த பெட்டி போட்டு தருவீங்களா? ஐயா அதெல்லாம் எங்கள் கையில் இல்லைங்க, கேள்விப்பட்டது இல்லை, யாரோ ஒரு துறமர் அதை வச்சுட்டு இருக்கதா கேள்விப்படுறோம், ஆனால் நாங்கள் சிப்பியை சூடு பண்ணி அயன் பண்ணுவோம் அப்படின்ற தரவு அதிலிருந்து கிடைக்குது. தண்ணியை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்போ தான் யோசிச்சேன் எதுக்குடா தண்ணி வாங்க இவ்வளோ பெரிய எனர்ஜி, ஏன்னா பைப் வசதி அதெல்லாம் கிணறு வசதி எதுவுமே இல்லாத ஒரு புதிய நகரத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவிலேருந்து பார்த்தா ஹைகோர்ட்டே கிடையாது, ஹைகோர்ட்லேருந்து பார்த்தாக்கா அர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த அர்மீனியன் சர்ச்சு மட்டும் இருக்குது. அந்த சர்ச்சு இருக்குது, அந்த நவாப் கட்டின ஒரு மசூதி ஒன்று இருக்குது இப்போவும் தமிழ்ச்செட்டி தெருவில் அமூர் ஸ்ட்ரீட்டில். அந்த சர்ச்சும் அந்த மசூதியும் அந்த அர்மீனியன் சர்ச் மட்டும்தான் தெரியுது, ஹைகோர்ட்லாம் கட்டலாம். அப்போலாம் ஒரே விசாரமாக இருக்குது. அந்த புகைப்படம் பார்த்த உடனே ரொம்ப அது அந்த காலகட்டத்தை நோக்கி நகரணும் போல. இப்போ இந்த மாதிரி இந்த நகரத்தினுடைய அப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுக்கு அந்த நான் சொன்னது மாதிரி ஒரு வெள்ளையர்கள் கொடுத்த குறிப்புகளே இந்த நான் சொல்கிறேன். இந்த மெட்ராஸ் 1726 அப்படின்றது அவங்க மத்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற பேரில் அவர் எழுதியிருக்காரு. அது வந்து ஜெர்மனில் எழுதியிருக்காங்க. தெலுங்கில் அவரே மொழிபெயர்த்திருக்காரு, தெலுங்கில் அவரே மொழிபெயர்த்திருக்கார் அது. ஆனால் தமிழ், ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். அவர்னா கடலூரில் அவர் பாதிரியார், கடலூர்லேருந்து சென்னைக்கு வர்றார். சென்னையில் வந்து இங்கே இருக்கிற ஒரு அது வந்து சீர்திருத்த கிறித்துவ அமைப்பு, இங்கே வந்து பாதிரியாராக வர்றார். வர்றதுக்கு இடையில் அவர் சொல்கிறாரு 6 தமிழ் பள்ளிகள் இருந்ததுன்ற 1700 அது எழுதப்பட்ட காலம். அவர் அது டைட்டில் அப்படி வச்சுருக்காங்க, ஆனால் அது 1742-45 எழுதியிருக்காங்க. அது அதில் 6 தமிழ் பள்ளிகள் இருந்தது. ஒரு தமிழ் பள்ளிக்கு வர்றாரு, அங்கே ஆசிரியர் வரல, இவர் பாடம் எடுக்கிறார் பெஞ்சமின். அந்த பெஞ்சமின் வந்து பாடம் எடுக்கிறார் அதில். அதே மாதிரி அவர் இங்கே வர்றார், இங்கே வந்தாக்கா கோட்டையை சொல்கிறார். கோட்டையில் இன்னொரு உரையாடல் நடக்குது, அதாவது பிளேட்டோவோட டைலாக்ஸுன்ற மாதிரி இவர் வந்து பெஞ்சமின் டைலாக்ஸாக எழுதியிருக்கிறார். அது என்ன சொல்கிறார், ரெண்டு பேருக்கான உரையாடல். ஒரு உரையாடல் என்ன சொல்கிறாரு, ஒரு ஐரோப்பாவிலேருந்து ஒருத்தன் வரான், அவனை வந்து நீ எங்கே தங்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான் எனக்கு ஏதோ ஒரு குறைவான வசதியில் நான் இல்லை, நீ வெள்ளை நகரத்தில் தங்கினா கோட்டைக்குள்ளே வெள்ளை நகரத்தில் தங்கினீனாக்கா உனக்கு 10 பகோடா செலவாகும், அதே நீ கருப்பர் நகரத்தில் தங்கினீனாக்கா நீ ஒரு 5 பகோடாவில் இருந்துக்கலாம். வெள்ளை நகரத்தில் வந்து இறைச்சி மற்ற தேய்த்து இந்த காப்பி கொட்டை இதெல்லாம் வாங்கினா ஒரு 5 பகோடா உனக்கு செலவாகும், மொத்தம் 15 பகோடா செலவாகும் அப்படின்ற. அப்போ அங்கே எவ்வளோ பேர் வாழறாங்க, அங்கே ஒரு 85 வீடுகள் தான் இருக்குது. அப்போ கருப்பர் நகரத்தில் எவ்வளோ இருக்குதுன்னா அங்கே ஒரு 800 வீடுகள் இருக்குது, 336 தெருக்கள் இருக்குதுன்றார். இவ்வளோ டீட்டெயிலாக அந்த அந்த படைப்பு, ஒரு படைப்பு எதை சொல்லணும் அந்த மாதிரி தரவுகளை கொடுக்கறது. அந்த விதத்தில் 720 சென்னைக்கான ஒரு இலக்கியம் பிறந்துடுச்சுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சூழலில். எனக்கு ஒரு சகாவாக என்னோட பயணிக்கிற நாவல் எழுதுறது முக்கியமான ஆள் என்னோட தமிழ் பிரபா, அன்புக்குரிய ஒரு தோழன். அவன் அந்த அவர் எழுதின அந்த பேட்டை நாவல் வந்து உண்மையாகவே விதந்தேந்து கொண்டாடுறதுலாம் பேஸ், அதில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஒரு படைப்புன்னா அந்த படைப்போட அந்த ரேஞ்ச் எவ்வளோன்னா சூப்பராக அது பேட்டை நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் யாருன்னா நாவலாக இங்கே எழுதினாங்களான்னா தமிழ் மகன் எழுதியிருக்கார், அவர் வெட்டுப்புலி. இந்த அதுக்கு முன்னாடி நான் மேட்ச் போட்டின்னுவேன் சென்னை பாஷையில், மெட்ராஸ் பாஷையில், நீங்கள் வத்தி போட்டின்வீங்க மேட்ச்சுன்னுவாங்க, மேட்ச் போட்டின்னுவாங்க எங்கள் வீட்டிலலாம். அது மாதிரி அந்த மேட்ச் போட்டியில் வந்து அந்த அட்டைப்படம் வந்து சிறுத்தையை வெட்டுற ஒரு கோடாலியால் வெட்டுற ஒரு படம் இருக்கும், யாரா பார்த்துருக்கேன். அந்த அதுக்கான ஒரு புனைவு கதையை தமிழ் மகன் வந்து எழுதுகிறார். ஒரு நீதி கட்சி திராவிட கட்சியெல்லாம் உருவான ஒரு காலத்தினுடைய தொடர்ச்சியில் தமிழ் மகன் எழுதின ஒரு நாவல் இருக்குது. அது மாதிரி ஜெயகாந்தன் எழுதின நாவல்களில் சினிமாவுக்கு போன சித்தால் நிறைய விமர்சனங்கள் இருக்குது எனக்கு. ஆனால் அதில் வாத்தியாருன்ற ஒரு நடிகரோட கேரக்டரை பார்த்து ஒரு பெண் வந்து அப்படியே மயங்கிடுவா
அவங்க கணவனே வந்து இரவில் வந்து அந்த பனியனை போடணும் சொல்லுவான்றதுலாம் ஒரு அப்போ எளிய மனிதர்களை நீங்கள் ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தீங்க, ஆனால் ஒரு எளிய மனிதர்களை நீங்கள் வந்து அந்த அந்த அவங்க விளையாட்டுக்கு உங்கள் எழுத்து விளையாட்டுக்கு பயன்படுத்தீங்க. எம்ஜிஆரோட இல்லை வாத்தியார்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆளோட பழகினவங்க வந்து எளிய மக்களாக, அவங்கள தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்தவங்க. ஆனால் கதாபாத்திரங்களாக நீங்கள் இழிவுபடுத்துறதுக்கு அவங்கள தான் பயன்படுத்துகிறீங்கன்றது ரொம்ப வருத்தமான விஷயம். நல்ல எழுத்தாளர், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட இது. ஆனால் இந்த மாதிரி சச்சரவுகள்லேருந்து துயரங்கள்லேருந்து மீண்டெழுன்றதுக்காக தான் நாங்களாம் எழுத வந்திருக்கோம். இலக்கியத்தை வந்து நான் எழுத வரேன்னாக்கா என்னையை நான் வந்து ப்ராப்பராக சொல்லணுன்றது ஒரு நோக்கம் இருக்குது. என்னுடைய மொழியை நான் சொல்லணும்னு ஆசை இருக்குது. என்னுடைய நிலப்பரப்பை, என்னுடைய மக்களை, என்னுடைய வாழ்வியல் போக்கை பாசாங்காக சொல்கிறது இல்லை, யதார்த்தமாக சொல்லுவா செக் பண்ணி பார்த்துருங்க. ஆய்வு மாணவர்கள் இப்போ ஆய்வு பண்ணுறாங்க எங்கள் படைப்புகளை, அவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன ஒன்று எழுதிட்டு போயிடலாம், பத்தாண்டில் வந்து உண்மை வெளிச்சத்து கொஞ்சம், 100 வருஷத்துக்கு அப்புறமும் தலையாட்டிக்கிட்டு இருந்த சமூகம் இப்போ கிடையாது. 100 வருஷமாக நீங்கள் ஒன்று நிலவுடைமை சமூகத்தின் காம பெருமூச்சுகளே எழுதிட்டு இருந்த படைப்புகளெல்லாம் வந்து இன்றைக்கி ஒத்துக்குவாங்களா? இந்த கடந்த 10 ஆண்டுகள் இலக்கியத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றத இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம் தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க ஆய்வுலேயே சொல்லிடுறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணும்போது அது எவ்வளோ தூரம் அப்டேட்டாக இருந்ததுன்னு தெரியாது. இப்போ அந்தளவுக்கு பண்ணுறாங்கன்னாக்கா என்ன விஷயம்னாக்கா, 10 ஆண்டில் மாற்றம் மிக தீவிரமாக இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் அதே மாதிரி ஜெயகாந்தன் எழுதிருந்து விட்டல் ராவ் ஒன்று எழுதியிருக்கார். நான் சட்டக்காரி ஆங்கிலோ இந்தியர்களை பற்றி நான் ஒன்று எழுதியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே விட்டல் ராவ் எழுதியிருக்கார், ரொம்ப அற்புதமான ஒரு இது, நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து வெள்ளை ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் ஒரு சராசரியாக கிராமத்தில் இருந்து வந்த ஒரு இளைஞனுக்குமான நட்புறவை பற்றி அவர் பேசுறது, அந்த ஒரு இலக்கியம். அப்புறம் தமிழ் மகன் விநாயக முருகன் முக்கியமான நம்ம கவனி, அவர் வெளியிலேருந்து வந்திருக்கார். நீங்கள் சொன்னது போல் சென்னையை நான் தான் ரொம்ப எழுதுறேன்ல, அவர் உண்மையாகவே விநாயக முருகன் வந்து பேரன்போடு இந்த நகரத்தை, உள்ளபடியே இந்த நகரத்தை, ஐயோ இது ஒரு சிமெண்ட்டு காடு, இது இந்த ஜனங்கள்லாம் மரியாதை இல்லாதவங்க, ரொம்ப அழுக்காக இருக்கும், நார்த் மெட்ராஸ்னாலே கத்தியோடவே பிறந்துருவாங்க கவச குண்டலம் போல், காதுலாம் 3 முழத்துக்கு நீங்கள் மார்க்கோ போல் சொல்கிறேன்னு காதுலாம் அவங்களுக்கு நீட்டாக 1 அடிக்கு தொங்குச்சு, அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப அன்பாக பண்பாக எல்லா ஊர்லேயும் அக்யூஸ் இருக்கிற மாதிரி அந்த ஊர்லேயும் இருப்பான். அந்த ஊரில் கொஞ்சம் கூடுதலாக இருப்பான். ஏன்னா மொழி எப்படி வந்து திரிஞ்சு திரிஞ்சு வருதோ அதே போல் கவனிப்பாரற்ற எந்த ஒரு மனிதனும் அப்படி மாறிடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நகரத்திலையும் நிகழ்கிறது போல் சென்னையில் நிகழும். ஆனால் உலகத்தில் இருக்கிற கட்டுப்பாடற்ற ரவுடித்தனம் சென்னையில் இருக்காது. ஒரே ஒரு காய்கறிகாரமாக ஒரு குரல் கொடுத்தா அவன் போயிடுவான், டேய் என்னடா இதெல்லாம் பண்ணப்படா, இல்லை சரிக்கா சரிக்கா அப்படி போவான். அந்த மாதிரி போவான்னா அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரவுடி போக மாட்டான். சென்னையில் அது பண்ணுவாங்க. ஒரு அம்மா சொல்லுவாங்க காய்கறி வித்தனை, அவன் தெரிஞ்ச பையனாக இருக்கும், யாரையோ தாக்க வந்தானே போடா அப்படின்னா சரிக்கா போகிறான் போவோம். அந்த நுட்பமான அன்பு பண்பு பாசம் இது எல்லாமே இருக்குதுன்னா அதை யார் சொல்லுவாங்க? அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு கலைஞன் தான் சொல்லுவாங்க, ஒரு ஓவியர் சொல்லலாம். ஓவியர் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லு. ஒரு எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை மிக சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிற, ஐயோ இன்னும் சென்னை நகரத்தில் இன்னும் கோபி நயினார் இயக்குனர் வந்து நத்தையை கொன்ற பீரங்கிகள்னு ஒரு நாவல், நான் அதை வாச்சிட்டு உண்மையாகவே அழுதுட்டேன் ஒரு நாள். அந்த மனுஷன் தான் எழுதிக்கிறாரான்னு எனக்கு ரொம்ப, என்ன கூடவே இருக்கு தெரியல நமக்கு என்னடா இது அப்படின்ட்டு அவர் எழுதின ஒரு நாவல் இருக்குது. அது மாதிரி நிறைய நீ இப்போ கட்டுரையாக பார்த்தாக்கா நேற்று சண்டைக்காரிகள் வந்து நம்ம ஷாலின் மரியாதை உண்மையாகவே வந்து ரொம்ப அற்புதமான, இது வரைக்கும் இவ்வளோ ஓப்பினிய கட்டுரைகள்லாம் வந்திருக்கோம் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப டீட்டெயிலாக மெட்டீரியலாக எழுதியிருக்காங்க அந்த கேரக்டர். அது மாதிரி அவங்க ஒரு படைப்பு வருது பாருங்கள். சென்னை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இவ்வளோ சகாக்கள் இருக்காங்க நமக்கு சென்னையில். அது அப்புறம் நிவேதிதா லூயிஸ், நம்ம பாக்கியம் சங்கர் அவனோட வடசென்னைக்காரன், 4ஆம் சுவர், ஒரு கட்டுரையே சிறுகதை போல் எழுதக்கூடிய வல்லமை அந்த மண்ணில் எழுதுகிறவனுக்கு இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்குது. நன்றி, உங்களோட இவ்வளோ நேரம் உரையாடுங்க.